ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ராயல் அக்வாட்டிக்ஸ் இந்தியா. நான் ரஞ்சித். கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா ஏஷியன் அரவனாஸ் அண்ட் பேசிக்ஸ் அந்த ஆரிஜின் பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து சவுத் அமெரிக்கன் அரவனாஸ். சவுத் அமெரிக்கன்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2-3 டைப்ஸ் இருக்கு. அல்பினோ சில்வர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் சில்வர் அரவனாஸ் இருக்கும் அண்ட் தென் பிரேசிலியன் பிளாக் அரவனாஸ் சொல்லுவாங்க. அல்பினோ சில்வர் பார்த்தீங்கன்னா இதில் சனியாக ஒரு யூனிக்னஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட கண்ணு தான். ஸோ இதோட கண்ணு பேசிக்காக வந்து ரெடையில் இருக்கும், அதனால இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, ராபிடைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அல்பினோ சில்வர் ரெடைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் சில்வர் அரவனாஸ் ஹைகிரேட் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் ஸ்பீசிஸில் வரது தான். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 ஃபீட் வரைக்கும் வளரும் அண்ட் டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 6 ஃபீட் வரைக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு லாங் டேர்ம் வச்சுக்கலாம். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கேப்பிட்டலில் வந்து க்ரூம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியன் பெரட்டிஸ். ஆஸ்திரேலியனை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆஸ்திரேலியன் போல், கோல்டன் போல் அண்ட் ஜார்டினி இது எல்லாமே வந்து இந்த ஸ்பீசிஸ் தான் டினோட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து காமனாக பார்த்தீங்கன்னா கோல்டன் போல் அரவனான்னு சொல்லுவாங்க அண்ட் அரவனா ஃபேமிலி இது குவைட் அக்ரெசிவான ஃபேமிலி. ஸோ இந்த ஸ்பீசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக வைக்கிறது தான் பெஸ்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்பீசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2-2.5 ஃபீட் வரைக்கும் கேப்பிட்டல் நம்ம க்ரூம் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்பீசிஸில் என்ன மாதிரி ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்கள் நார்மலாக கிரிக்கெட்ஸ் அண்ட் லைவ் ஃபீட் போடலாம் அண்ட் ட்ரை வார்ம்ஸும் நீங்கள் போடலாம், ட்ரை ஐட்டம்ஸ் ஃபீடர்ஸும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பீசிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ அட் ப்ரெசன்ட் நம்ம கிட்ட ஸ்டாக்காக இருக்கும், 5-6 இன்ச்சஸ்லேயே நமக்கு ரெடி ஸ்டாக்காகவே இருக்குது. உங்கள் யாருக்காவது இந்த கோல்டன் போல் அரவனாஸ் பேனால் நீங்கள் டேரெக்டாக நம்ம பின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் மோஸ்ட்லி இண்டிவிஜுவலாக வளர்க்குறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. கைஸ், இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏஷியன் அரவனாஸ். இருக்கிறதுலே வந்து ஏஷியன் அரவனாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒயிட் ஸ்பீசியஸாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் க்ரீன் அரவனாஸ்லேருந்து பஞ்சாரா, ஆர்டிஜி, ஹைபேக், சூப்பர் ஹைபேக், 24 கேரட் கோல்டு அண்ட் சூப்பர் ரெட், சுப்ரீம் ரெட்டுன்னு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டிஸ் வேணும், எந்த மாதிரி ஸ்கேல் ஷைனிங் லெவல் அதுக்கேற்ற மாதிரி இதோட ஸ்பெஷல் அனாட்டமின்ஸு, ஸோ பாடி ஷேப்பு, கலர் பேட்டர்ன்ஸு அண்ட் இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஃபீச்சர்ஸ்க்குமே இருக்கும் அண்ட் ரொம்ப பாப்புலரான ஃபீச்சர்ஸும் இதுங்க தான். அண்ட் இதோட ஸ்கேல் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இதோட வெரைட்டிஸும் மாறும். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆர்டிஜிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் லெவல் 4-5 அண்ட் ஹைபேக் கோல்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் லெவல் 5 வரைக்கும் இருக்கும், சூப்பர் இருக்கும் ஸ்கேல் லெவல் 5 வரைக்கும் இருக்கும். அண்ட் இதை தாண்டி நீங்கள் கிராஸ் பேக்ஸ் லெவல் கேட்டகரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கேல் லெவல் 6 வரைக்கும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 24 கேரட் கோல்டன் கிராஸ் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் லெவலில் கோல்ட் கலரில் இருக்கும். சேம் அதே தான் ஒரு சூப்பர் ரெட் அரவனாஸ்க்கு அண்ட் தென் வந்து ஒரு ப்ளூ பேஸ் கிராஸ் பேக் கோல்டு இதெல்லாமே அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ஸ்கேல் லெவல் 6 லெவலில் இருக்கும். அண்ட் இதோட பேர்ல் ஸ்கேலிங்கும் வந்து ரொம்ப ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும், சின்ன சின்னதாக பர்ஃபெக்டாக. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீசிஸ் வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு சூப்பர் ரேட் அரவனாஸ். ஸோ இதோட சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 இன்ச்சஸ் இருக்கும் அண்ட் இதோட ஃபின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ஃபின், நல்ல ஒரு அனாட்டமியில் இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இதில் என்னோட கஸ்டமர் அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 24 கேரட் கோல்டு, ஃபுல் கோல்டன் ப்ரீமியம் குவாலிட்டி, இந்த மாதிரி ஸ்பீசிஸும் நீங்கள் பாருங்கள். இதோட சைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் இதே ஜோனி சைஸில் எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரைஸிங்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ குவாலிட்டி கம் வித் ப்ரைஸிங் தான் எப்போவுமே. அதாவது இப்போ நீங்கள் பார்த்த வீடியோஸில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் டேரெக்டாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது ஃபீச்சர்ஸ் பற்றி வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நாலேஜபிள் வீடியோஸை நம்ம ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் பற்றி தெரியணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோஸ் டிஸ்கிரிப் எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.